ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நான் இது வந்து வீடியோ எடுத்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்ட்ரோ என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலாப்போ, அங்கே வந்துட்டு மூஞ்சிலாம் சரியில்லாதனால அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த பிச்சைக்காரத்திரமா, ஸோ அதனால் நான் இன்ட்ரோ எடுக்க முடியல. இந்த போ வந்து ஆத்தூர் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் நேம் கூட எனக்கு தெரியல, ஆனால் ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நான் போயிட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. ஸோ அது வீடியோ பாருங்கள், நான் லாஸ்ட்டில் அது என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கிட்டிங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இங்கேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஆத்தூர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டுருக்கப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், கரெக்டாக ஒரு 12:00 சம்திங் இருக்கும். ஆமாடா, பாண்டிக்கிட்ட போட நினைக்கிறான்டா. அப்படியே ஸ்ட்ரைட்டாவா? ஆ, மேலே பாலை பாலையாரு, பாலை பாலை பாலம் இல்லை, கீழே கூட போகிறான். வேணாம், கீழே கீழே போய் வேணாம். இல்லை, மேலே படத்து மீன் தான் வருவோம், சுற்றி வரணும். நான் ஃபோனை பார்க்குறனால இங்கிட்ட பார்க்கலடா, ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல. ரெண்டா லட்சுமி கால் மீனாட்சி காலேஜ் ஒன்லி கேர்ள்ஸ் தான். ஸோ இந்த ஆற்றுல தான் அழகர்லாம் சிலையெல்லாம் குளிப்பாட்டுவாங்களா? அங்கே ஒரு புது மண்டபம் மாதிரி தெரியுதுல்ல, நடுவில் அந்த ஆற்றுக்குள்ளே, அந்த மண்டபத்துக்குள்ளே தான் ரஜினி முருகன் பாட்டெலாம் நிறையா பாட்டு எடுத்தாங்களாம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் பெரிய பாலோன்றதுனால கொஞ்சம் ஃபேமஸான பிளேஸு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றது சொன்னான். அதனால் நான் அப்படியே தனியாக ரெக்கார்ட் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் சொன்னானா, ஸோ அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. தெரியுமா அந்த ஊரில் குடிச்சு போயிடுவாங்க, டப்புனு கையில் போட்டு பிடிக்கிட்டு போயிடுவாங்கடா. நிறையா இப்படி போயிருக்கு, அதான் நான் ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏ, அதை விரலில் உள்ளே விட்டுக்கூடா? உடலில் விட்டுருக்கேன். இருந்தாலும் ஃபோர்ஸில் நம்ம இழுத்து போயிடுவாங்கல்ல, செயின் சார்ஜிங் மாதிரி. ஆக்சுவலாக என்னால் வண்டி ஓட்டவே முடியலை, ஆனால் நான் கோயம்புத்தூரில் ஓட்டி ஓட்டி கொஞ்சம் சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டி பழகிட்டேனா, அதனால் இங்கே ஓட்டுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு டிராஃபிக் பெருசாகவும் தெரியல. ஆனால் தஞ்சாவூரில் ரொம்ப நான் 6 மாதம் வச்சு ஓட்டுறேன்னா, அப்போது மதுரை சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது எனக்கு ரொம்ப டிராஃபிக் மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா தஞ்சாவூரில் அந்தளவுக்கு டிராஃபிக்கே இருக்காது, எனக்கு தெரிஞ்சே ஒரு 2 சிக்னல் தான் தஞ்சாவூர்கிட்டே இருக்குன்னு. ஓ, நம்ம வந்து ஹைவேஸை கனெக்ட் பண்ணிட்டோம். மதுரையிலேருந்து மதுரை உள்ளேருந்து சிட்டிக்குள்ளேருந்து நம்ம அவுட்டரில் கனெக்ட் ஆகிட்டோம். அதான் ஹைவேஸ் தெரியும் பார்த்தீங்களா, ஹைவேஸ்க்குள்ளே நம்ம ரீச் ஆகிட்டோம். இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, மதுரை டு கோயம்புத்தூர் ஹைவே அந்த ஹைவே. ஸோ அதில் நம்ம லெஃப்ட்டு கட் ஆக்கி ஆத்தூர் வழியாக உள்ளே போக போகிறோம். திண்டுக்கல் போக தேவையில்ல, ஆனால் திண்டுக்கல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ தேவையில்லை, திண்டுக்கல் போக தேவையில்லை. ஆத்தூர்னு கேட்டாலே திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஆத்தூர் அப்படின்னு கேட்டாலே அவங்க ரூட் சொல்லிவிடுவாங்க. கேமரா ஆங்கிள் அவன் அப்படி எடுத்திருக்கான்னு நினைக்காதீங்க. அவனுக்கு நான் சொன்னேன் சைடு ஆங்கிளாக எடுறான்னு சொல்லிட்டு, அவன் அதெல்லாம் கரெக்டாக எடுக்கல. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மலை இந்த வீடியோ நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன்னு நினைக்காதீங்க, இது புதுசாக நான் எடுத்தது. மதுரை டு கோயம்புத்தூர் ரோடு தான்.
வந்துட்டு மதுரையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஒரு பிரேக் எடுக்கலாம், ஏன்னா நேற்றும் ட்ராவல்லே பண்ணுறதுனால இன்றைக்கும் ரொம்ப டயர்டாயிருச்சு. இது ஒரு நல்லா ஒரு போர் செட்டு மாதிரி இருந்துச்சு. ஹைவேஸில் தான் இருக்கும், ஹைவேஸ் தெரியுதா ரோடு? ஆ, ஹைவேஸ் தெரியுதா? மூஞ்செல்லாம் செம்ம கருப்பாகிட்டு இருக்குது ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அப்பா செம்மையாக இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். வேறு லெவலில் க்ளீனாக இருக்க போடுறா திரு. நம்ம திரு கூட இருக்காரு, திரு க்ரூஸ். ஹாய் சொல்லுங்கள். மிஸ்டர் ரோமியோ இவர் தான், எல்லார்ட்டையும் பார்த்துக்கோங்க. ரோமியோ, நம்ம ஆத்தூருக்குள்ளே இப்போ வந்துட்டோம். இப்போ உள்ள ஒரு இன்டீரியரில் ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம், ஒரு ஃபால்ஸ்க்கு. ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன், போகலாம். என்னடா ரைட்டு சந்துக்கு வந்தால் போயிட்டுருக்கு, ரூட்டை தான் மாற்றி விட்டாங்களா? நேராக போ பார்த்துக்கலாம். திருக்குறோஸ் தான் ஓட்ட விட்டுருக்கேன், ஏன்னா வீடியோ கொஞ்சம் நான் எடுக்கணும்ல. நன்றி. லாரி 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 லாரி. ஆமாம், அந்த அருவி அந்த தண்ணி வர ரோடை மாதிரிலாம் இருக்குது. திருக்குறோஸ் தான் வேறு லெவலில் ஓட்டிகிட்ருக்கார் டிரைவிங்கு. அவர் டிரைவிங்க்கு நான் அடிமை. எல்லாம் இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் ரோடு ஃபுல்லாகவே கிராமம், வயல்வெளி, ஃபுல்லாக நேச்சுரல் ரிசோர்சஸ். என்ன நேச்சுரல் ரிசோர்சஸ் தானே. காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு அடைந்த காட்டுக்குள்ள இருக்கோம். நாங்கள் வந்துட்டு அது என்னடா மேன் வர்சஸ் வாயில், ஆனால் வந்து ஆர்எஸ் வர்சஸ் வாயில் இல்லை, போயிட்டு இருக்கோம். ஓ, இப்போ ஒரு மலை ஃபீல் வருது, அந்த ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கு. ஏந்திரம் அது சவுண்டாக பேசணும். ஆமாம், ஃபுல்லாகவே மலையாக இருக்கு. அங்கே ஒரு டேம் இருக்கு, நான் அதை போகிற வழியில் அப்புறமேட்டு போகிறப்ப காட்டுறேன். பாட்டுடா சம்மந்த நம்ம போயிட்டு இங்கேருந்து உள்ள அந்த ஆத்தூர்க்குள்ள உள்ள பூந்து ஒரு அந்த ஃபால்ஸ் கேட்கணுமா, அங்கே வந்து அணன்னு கேட்கணுமா, ஃபால்ஸுன்னு கேட்டால் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஃபால்ஸுன்னு கேட்காதீங்க, அணை இங்கே எங்கே டேம் இருக்குது அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே வழி சொல்லிடுவாங்க. இது ஒரு ஆஃப் ரோடு, அது ஒரு நல்ல ஜாலியாக போயிட்டு இருக்கு. மூணு இது இருக்கு பாரு. ஆமாம் ஆமாம், அதை போட்டு எடுத்தீங்கன்னா வராது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆஃப்ரோடிங் போயிட்டுருக்கோம். என்னடா தண்ணியெலாம் இருக்கு. கேமரா கம்மியாக இருக்கும்.
போகக்கூடாது. சி வண்டி ஓக போகக்கூடாது வா. ஸோ நாங்கள் ட்ரக்கிங் போகிறோம். நான் செருப்பு போட்டு ட்ரௌசர் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை அங்கே வருங்க, ஏதோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காவ. ஸோ வேறு லெவலில் இருக்குது ட்ரக்கிங், ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே. ஸோ 1.5 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணுமா? 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். மதுரையிலேருந்து எவ்வளோ தூரம்டா கிலோமீட்ரு சொல்கிறா? பிச்சைக்கார மாதிரி ஆகிட்டேன் முஞ்சி. ஆ 58 கிலோமீட்டர். ஸோ மதுரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரக்கிங்கு, ஃபால்ஸ் எல்லாமே இருக்கு. ஆ மதுரை சுற்றி இருக்கிற ரெண்டுக்கலும் வரும்ல. டீ என்னடா இது, சொட்ட விழுந்துச்சா? ஓ இந்த ஹெல்மெட் போட்டு வரதா? ஓ அப்பா ட்ரக்கிங் ஃபுல்லாக பாருங்கள் மலை. இது எங்கடா நடக்கிறது? இந்த ஓரமாக இப்படி நடந்து போயிடலாம். ஆ வலிக்கிருச்சுடா. பைக்கெல்லாம் போயிருக்கு, நம்ம போக முடியல. விடுங்க, நடந்தே போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு நடந்தும். ஆமாம் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கேங்கோட வாங்க, அப்போ தான் சேஃபு, அப்புறம் ஜாலியாகவும் இருக்கும். அப்பா ஸோ நாங்கள் ரொம்ப உள்ளே போகல, ஃபால்ஸ் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. நாங்கள் 2:00 ரீச் ஆனோம். நாங்கள் உள்ளே போகிறதுக்கே அங்கே போகிறதுக்கே 3:00 இருந்துச்சு. அந்தளவுக்கு வேயோட மார்க்லாம் இன்டிமேஷன் பண்ணலை. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு 6:00 ஆயிரும், அதுக்குள்ளே ரொம்ப இருட்டிடும், அதனால் ஃபாரஸ்ட்குள்ளே ரிஸ்க்குடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாதியிலே ரிட்டர்ன் வந்துட்டோம். ஒரு நாள் நாங்கள் மறுபடியும் வந்துட்டு நல்லா வெளிச்சோம் கேங்கோட வரும்போது நாங்கள் உள்ளே போவோம், அந்த ஃபால்ஸை நான் காட்டியே ஆகுவேன். உள்ளே போயிட்டு வந்ததுக்கு உள்ளே ஃபுல்லாகவே செடி கொடி ஆயிடுச்சு வேறு மாதிரி. எப்படி எப்படின்னா தங்குவார் கிழிஞ்சிருச்சு. ஃபால்ஸ் வேற ரொம்ப தூரம், அதுவும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாகவே ஃப்ளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்கிறதுனால ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சான். அதனால் பாதி இடத்துல ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க, போனவங்க வந்து ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க, அதனால் ரிட்டர்ன் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சரியான ஃபாரஸ்ட்டு, உச்சக்கட்ட ஃபாரஸ்ட்டு. அதுவும் நிறைய ட்ரௌசரோடு போயிட்டு ஷூ கியூ எதுவுமே போடலை, அல்லு இல்லை. என்னடா திரோ, ஐயோ முடியலை, ஐயோ முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ராவல் வீடியோஸை பார்த்துருப்பீங்க, இடையில போகிற வீடியோஸ், கொஞ்சம் தூரம் போகிற வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் போனோம், ரொம்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். ஏன்னா அங்கே ஏறும்போது ரொம்ப டயர்டாயிருச்சு. ஏன்னா மொதல் நாள் வந்துட்டு சாப்பிடாம, அடுத்த நாள் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு அது ரொம்ப பசி சாப்பிட்டு அந்த உண்டை மயக்கம் சொல்லுவாங்கள்ல, அந்த மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அது ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து சோலோவாக போகிறவங்க யாருமே போக வேண்டாம், குரூப்பாக போகிறவங்க எல்லாருமே போகலாம். ஆத்தூர், திண்டுக்கல், ஆத்தூர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் வேணால் அங்கே போய் விசிட் பண்ணலாம். குரூப்பாக போனீங்கன்னா அது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெண்டு பேர் போனதுனால எதுவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை. நானும் ட்ரௌசர் செப்பல் போட்டுட்டு போனதுனால எதுவுமே பண்ண முடியல, என் ஃப்ரெண்டும் செப்பல் போட்டு வந்தனால எதுவுமே பண்ண முடியல. பாதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், செடியெல்லாம் மறைச்சிக்கிட்டு பாம்பு கீம்பு பாறா பூரான் கீரான் எல்லாமே ஓடிட்டுருக்கும். ஸோ சேஃபாக அந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போங்க, தனியாக அந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போக வேணாம். ஏன்னா அது அன்னோன் பிளேஸு, நம்மளுக்கு அன்னோன் ஊர் யார் என்னன்னு தெரியாது. ஸோ நாங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, நாங்கள் போனதே 2:00 தான், அதுக்கப்புறம் போயிட்டு வர வழியில் இருட்டிடுச்சு, ஃபாரஸ்ட்டில் இருட்டிடுச்சுன்னா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ சேஃபாக நம்ம சேஃப் தான் பார்த்துக்கணும். வீடியோ கண்டென்ட்டுக்காண்டி நம்ம போய் அங்கே யாருனே தெரியாது அங்கே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம், ஃபாரஸ்ட் அன்னோன் ஃபாரஸ்ட் பாம்பு கீம்பு. ஸோ எங்கள் ரெண்டு பேர் உடம்புலேயும் எனர்ஜி இல்லை அந்த டைம், ஏன்னா செம்ம டயர்டாயிடுச்சு. ஏன்னா ஒரு பாம்பை பார்த்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கோம் மேலே, அப்போயே எனர்ஜி செம்ம டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே நாங்கள் கீழே வந்துட்டோம், போகலை ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுக்கு ஃபால்ஸ்க்கும் போகலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் கூடிய சீக்கிரம் நிறையா பிளாக்ஸ்லாம் வரும், நிறையா டிரைவிங் பிளாக்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வ்ளாக்ஸ்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல், லவ் யுவர் சப்போர்ட். நான் இது வந்துட்டு இன்ட்ரோ எல்லாமே வந்துட்டு நான் தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கிறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா ஒரே சென்டையில் இன்ட்ரோ எண்டு கார்டு போடுற அப்படின்றதுக்காண்டி. ஸோ ஸ்டேட்யூ, நெக்ஸ்ட் வீடியோ நிறையா 2-3 வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். மதுரையில் ஒரு ஜூஸ் குடித்தது, அப்புறம் இன்னொரு வந்துட்டு மதுரை டு தஞ்சாவூர் சிவகங்கை மூலமா வந்தேன். ஸோ அந்த ப்ளாகும் இருக்கும். ஸோ ஸ்டேட்யூன், டாட்டா.